نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغمة وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث. وصدق نبينا صلى الله عليه وسلم. இந்த பாரிய பிரபஞ்சத்தை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஜாஹிலிய சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜுமுஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஆத்திகாஃபுடைய எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது ஒரு சமூகமாக வாழ தலைப்படுகின்றோம். சக மனிதர்களோடு இணைந்துதான் இந்த உலகத்தின் காரியங்களை ஆற்ற வேண்டிய நிலைக்கு நாம் உள்ளாகின்றோம். மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொல்வார்கள். ஒரு சமூகமாக நாங்கள் வாழுகின்ற போது அடுத்த மனிதர்களை மதித்து வாழ்வது என்பது ஒரு விடயம், அடுத்த மனிதர்களுடைய குறைகளை பாவங்களை அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாம் என்ன கண்ணோட்டத்தில் நோக்குகின்றோம் என்ற விடயத்தில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்மிலே பலர் இருக்கின்றோம். நாங்கள் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற போது அவன் மீது கோபப்படுபவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டில் ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான் என்றால் அவன் மீது பட வேண்டியது கோபம் அல்ல, அனுதாபம். அவன் இவ்வாறு செய்கிறானே என்ற கவலை எமக்கு வர வேண்டும். அவனை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமே என்ற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும். அவனுக்கு ஹிதாயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்ற கவலை நமக்குள் உருவாக வேண்டுமே தவிர, அவன் பாவி என்று அவனுக்கு நாங்கள் பத்துவாக்களை அள்ளி வீசிவிட்டு அவனை நரகவாதியாக மாற்றி விடுவதில் எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. அதனை அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பு சாட்டவும் இல்லை. எந்த தனி மனிதனுடைய தீர்ப்பையும் அல்லாஹ் இன்னொரு தனி மனிதனுடைய கையிலே கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தனி மனிதர்களுடைய முடிவுகளை அறிவிக்கின்ற அந்த அதிகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் தான் இன்ன இன்ன மனிதர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சொற்பமான சஹாபாக்களுடைய பெயர்களை மாத்திரமே அறிவித்தார்களே தவிர, தன்னுடைய உயிர் தோழர்களை கூட அவர்களுடைய இறுதி முடிவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. எனவேதான் ஒரு மனிதன் தவறு செய்வது என்பது இயல்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்ற ஒரு விடயம்தான், நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை அல்லாஹ் படைத்து விடுவான் என்கிற அந்த ஹதீஸ். எனவே பாவம் என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்த ஒரு விடயம், தவறுகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விடயம். ஆனாலும் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்பவனாக மன முரண்பாடோடு வேண்டுமென்றே அந்த பாவங்களில் ஈடுபடுபவனாக சுட்டி காட்டியும் கூட
தன்னுடைய அகங்காரத்தின் விளைவாக அந்த பாவத்தில் மூழ்கி இருப்பவனாக அவன் இருக்க மாட்டானே தவிர பாவமே செய்யாமல் இருப்பது மூமின்களுடைய இயல்பு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களிலே சிறந்தவர்கள், மூமின்களிலே சிறந்தவர்கள் பாவம் செய்து அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் என்கின்ற கருத்திலே ஹதீஸ்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் சமூகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது சில மனிதர்கள் சமூக பணிகளில் ஈடுபடுவார்கள், ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கும். சில மனிதர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் எங்களுக்கு தென்படாத வகையிலே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள், ஆனால் பொது விடயங்களில் அவர்கள் சில மோசடிகளை செய்திருப்பார்கள். இந்த இரண்டு விடயத்திலும் நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் அவன் பகிரங்கமாக எந்த பாவத்தையும் செய்ய முன்வரவில்லை, சமூகத்திலே அவனால் பாரிய விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை, ஆனால் அவன் பாவியாக இருக்கிறான் என்றால் அவனுடைய குறைகளை தேடி தேடி ஆராய்ந்து அலைந்து கண்டுபிடித்து அதனை பகிரங்கப்படுத்துவதை இஸ்லாம் தூண்டவில்லை. மாற்றமாக ஒரு பாவம், ஒரு குற்றம் சமூகத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே, சமூகத்துக்கு பல இழப்புகளை கொண்டு வரக்கூடிய வகையிலே நடைபெறுமாக இருந்தால் அதனை பகிரங்கமாக தடுக்க வேண்டும். அது ஈமானினுடைய உச்சகட்ட நிலை. கையினால் தடுப்பது அல்லது நாவினால் தடுப்பது அல்லது வாய்மூடி அந்த பாவத்தை மனதினால் வெறுப்பது என்கின்ற மூன்று ஈமானிய நிலைப்பாடுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். ஆனால் சமூகத்தில் நடைபெறுகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிலை என்னவென்று சொன்னால், நாங்கள் பாவத்தை வெறுக்காமல் அந்த பாவம் செய்கின்ற பாவிகளை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். குற்றச் செயல்களை வெறுக்காமல் குற்றம் செய்கின்ற மனிதர்களை வெறுக்க தொடங்கி விடுகிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படியான ஒரு கண்ணோட்டத்தை எங்களுக்கு தரவில்லை. குர்ஆனிலும் சஹீஹான நபிமொழிகளிலும் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம்தான், பாவம் செய்தவரின் அந்த செயலைத்தான் வெறுக்க வேண்டுமே தவிர அந்த மனிதர்களை அல்ல என்கின்ற விடயம் மிக முக்கியமானது. ஆரம்ப காலங்களிலே சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள் பிரபலியம் அடைந்திருக்காத காலப்பகுதிகளிலே அனாமோதைய துண்டு பிரசுரங்கள் மூலமாக, அனாமோதைய கடிதங்கள் மூலமாக அடுத்த மனிதர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துகின்ற மிக மோசமான காரியத்தை சிலர் செய்து வந்ததை நாம் அவதானிக்கிறோம். இன்று சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள் மிகவும் அதிகரித்திருக்கின்ற இந்த தொழில்நுட்ப சாதனங்களினுடைய விளைவு மிக சிம்பிளாக ஒரு மனிதனுடைய மானத்திலே கை வைக்கின்ற, அவனுடைய குறைகளை ஆராய்கின்ற, ஒருவருடைய குறையை பகிரங்கப்படுத்தி அதில் இன்பம் காண்கின்ற ஒரு மனோநிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மிக தவறான ஒரு விடயம். சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான குற்றங்களை செய்கின்ற மனிதர்கள் கட்டாயம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் சமூகத்திலிருந்து அவர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அது எல்லாவற்றையும் விட அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுடைய பாவத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களை சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் எல்லோரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றோம். அடுத்த மனிதர்களுடைய மானத்திலே, அவனுடைய அந்த டிக்னிட்டியிலே, அவனுடைய அந்த தனிப்பட்ட விவகாரங்களிலே பகிரங்கமாக கை வைத்து ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கி விடுவது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் பாரதூரமானது என்பதை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். ஒரு மனிதன் தான் கேள்விப்படுவதை எல்லாம் பரப்பி விடுவதே அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று மிக இலகுவாக மாறியிருக்கிறது. ஒரு பட்டனை தட்டிவிட்டால் எங்களுடைய ஸ்மார்ட் போனிலே அது உண்மையா பொய்யா அது பற்றி எந்த ஒரு விளக்கமுமே தெரியாமல் அதனை நாங்கள் பகிர்கிறோம், அதனை நாங்கள் லைக் பண்ணுகிறோம், அதனை நாங்கள் அதற்கு கருத்து சொல்லி கமெண்ட் பண்ணுகின்றோம். ஆனால் அது பற்றிய உண்மை தன்மையை அல்லாஹ் அறிந்த நிலையில், நாங்கள் அறியாத நிலையில் இப்படியான காரியங்களை செய்வதை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடுத்த மனிதர்களுடைய மானத்திலே, அவனுடைய அந்த பிரைவசியிலே கை வைக்கின்ற விடயத்தில் மிகவும் அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். இது பற்றி இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சில அடிப்படைகளை, எட்டு அடிப்படைகளை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு வரையறுத்து சொல்கின்றார்கள். பொதுவாக ஒரு மனிதனுடைய மானத்தை இஸ்லாம் புனிதமாக கருதுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் உரையின் போது, இறுதி அரஃபா பேருரையின் போது சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம்தான், எப்படி இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமானதோ, எப்படி இந்த மக்கமா நகரம் புனிதமானதோ, எப்படி இந்த அரஃபா புனிதமானதோ, அப்படித்தான் ஒரு மனிதனுடைய மானமும் உயிரும்
அவனுடைய சொத்துக்களும் புனிதமானவை என்ற ஒரு பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார். காபாவுடைய மக்காவினுடைய புனிதத்துக்கு ஒரு மனிதனுடைய மானம் அங்கு உபமிக்கப்படுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய மானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் மானக்கேடான விடயங்களை பகிரங்கப்படுத்த நினைப்பது அல்லது மானக்கேடான விஷயங்களை பரப்பி விடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 24வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இதனை தெளிவாக சொல்கின்றான். யார் விசுவாசிகளுக்கிடையிலே மானக்கேடான வார்த்தைகளை பரப்ப விரும்புகின்றார்களோ, விசுவாசிகளுக்கு மத்தியிலே மானக்கேடான விடயங்களை பரப்பிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாபுன் அலீமுன் ஃபி துன்யா வல் ஆகிரா. இந்த உலகத்திலும் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நாங்கள் வைத்திருக்கிறோம், மறுமையிலும் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை வைத்திருக்கிறோம். யாருக்கு மானக்கேடான விஷயங்கள் பரப்பப்பட வேண்டும், மானக்கேடான விஷயங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே பரவ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த தண்டனையை அல்லாஹு தஆலா விதித்திருக்கிறான். இது முதலாவது அடிப்படை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே பதிவாயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தான் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில், தம்மை கண்டு மக்கள் வெறுண்டோடும் நிலையில், அவர்களுடைய உரையாடல்களை ஒத்து கேட்டு, அவர்களுடைய உரையாடல்களை நாங்கள் காது தாழ்த்தி அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ஒத்து கேட்கின்ற இந்த விடயம் மிக மோசமானது. அத்தகைய மனிதர்களுடைய காதுகளிலே அல்லாஹ் நாளை மறுமையிலே ஈயத்தை உருக்கி ஊற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். அடுத்த மனிதர்களுடைய பிரைவசியை அறிந்து கொள்ள நினைப்பவர்கள், அடுத்த மனிதர்களுடைய மானம் போவதை, அவர்களுடைய மானம் அவமானப்படுத்தப்படுவதை விரும்பி அதனை கேட்க நினைப்பவர்கள், அதில் மகிழ்ச்சி அடைபவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற மிக மோசமான ஒரு தண்டனை மறுமையிலே அத்தகையவர்கள் ஈயம் காதிலே காய்ச்சி ஊற்றப்படுகின்ற ஒரு தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது அடிப்படை, யார் சமூகத்திலே மானக்கேடான அருவருக்கத்தக்க மறைக்கப்பட வேண்டிய விடயங்களை பகிரங்கப்படுத்தி அதனை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுகின்றார்களோ, அவர் அந்த செயலை செய்தவருடைய பாவத்தை அடைந்து கொள்கின்றார். இப்பொழுது நான் உதாரணத்துக்கு என்னுடைய தொலைபேசியினூடாக ஒரு மானக்கேடான ஒரு விடயத்தை, மறைக்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை பகிரங்கப்படுத்துவதற்கு நான் துணை போகின்றேன் என்றால், அந்த பாவத்தை செய்த பாவத்துக்கு நிகரான ஒரு பாவம் எனக்கு கிடைத்துவிடும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி, மானக்கேடான விடயத்தை பேசுபவனும் அதனை பரப்புபவனும் அந்த பாவத்திலே செய்தவனுடைய பாவத்துக்கு சமமாகி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி அதபுல் முஃப்ரதிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, பொதுவாகவே ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கூட நாங்கள் செய்கின்ற பாவத்தை கூட நாங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடாது. இது இஸ்லாமிய ஒரு வழிகாட்டலாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த மனிதர்களுடைய மான விடயங்களில், அவர்களுடைய அந்தரங்கமான விடயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது, அதை ஆராயக்கூடாது என்கின்ற வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே மறுமையிலே எல்லோரும் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள், ஆனால் அந்தரங்கங்களை பகிரங்கப்படுத்தியவனை தவிர. ஒரு மனிதன் இரவு நேரத்திலே ஒரு பாவத்தை செய்து விடுவான், காலையிலே அதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான், அல்லது அடுத்த மனிதர்களிடம் தான் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி விடுவான். நான் நேற்றிரவு என்ன காரியத்தை செய்தேன் என்று ஒரு பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய மனிதர்கள், அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் மறுமையிலே அழைத்து சொல்வான், நான் உன்னுடைய குற்றங்களை குறைகளை இரவிலே மறைத்து விட்டிருந்தேன், ஆனால் நீயோ அதனை காலையிலே பகிரங்கப்படுத்தி விட்டாய், எனவே என்னால் இனி அதனை மன்னிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவான் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லீமிலே பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாம் அறியாமல் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை கூட எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்போடு வைத்து அதற்காக தௌபா செய்து அதனை விட்டு மீண்டு விட முயற்சிக்க வேண்டுமே தவிர, அந்த பாவங்களை பகிரங்கப்படுத்துகின்ற நிலையிலிருந்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று பாவங்களை பெருமையாக சொல்வது ஒரு ஃபேஷனாக மாறியிருக்கின்ற காலம். ஒரு பாவத்தை செய்துவிட்டு அதனை பகிர்வது, சமூக வலைத்தளங்களில் அதனை பதிவேற்றுவது, ஒரு இஸ்லாம் தடுத்த பிதத்தான அல்லது மோசமான ஒரு காரியத்தை கூட பகிரங்கமாக செய்துவிட்டு அதனை அம்பலப்படுத்துகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். மோசமான இஸ்லாம் தடுத்த இடங்களுக்கு சென்றுவிட்டு அதனை புகைப்படம் எடுத்து பகிர்வதை பார்க்கிறோம். அத்தகையவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த அம்பலப்படுத்துபவர்கள்.
அவர்களை அல்லாஹ் முஜாஹிரூன் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க மாட்டான் என்ற எச்சரிக்கை வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாலாவது அடிப்படையாக இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள், பிறரது குறைகளை மறைப்பது ஒரு நல்லமல், அது ஒரு அமல். பிறரது குறைகளை மறை முடியுமான வரைக்கும் மறைப்பது ஒரு நல்லமல், அதற்கு அல்லாஹ்விடத்திலே கணிசமான கூலி இருக்கிறது என்று ஹதீஸ்களிலே தெளிவாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹி முஸ்லிமிலே பதிவான ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரபலமான ஒரு செய்தி, யார் இந்த உலகத்திலே ஒரு அடியானினுடைய குறையை மறைத்து விடுகின்றாரோ அல்லாஹ் அவரது ஒரு பெரிய குறையை மறுமையிலே மறைத்து விடுகின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம், நாங்கள் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் மறுமையிலே அத்தனை மனிதர்களுக்கு முன்னாலும் பகிரங்கப்படுத்துகின்ற அந்த கேவலமான ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால், அடுத்த மனிதர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிற ரகசியங்களை, குறைகளை, அவர்களுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடுகிறோம். உண்மையில் மனித இயல்பு எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய குறைகளை அது கண்டுகொள்வதில்லை, பிறரது குறைகளை தேடி ஆராய்பவர்களாக இருக்கும். நம்முடைய விடயத்தில் வழக்கறிஞர்களாக நாம் இருப்போம், பிறரது விடயத்தில் நாங்கள் நீதிபதிகளாக இருப்போம். நம்முடைய குறைகள் வருகின்ற போது அதற்கு வாதாடி எப்படியாவது நியாயம் கற்பித்து விட முடியுமா என்று யோசிப்போம். ஆனால் மற்றவருடைய ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் நீதிபதியாக மாறி தீர்ப்பளித்து விடுவோம். எனவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். எப்போதும் தீர்ப்பளிப்பவர்களாக நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படவில்லை, அழைப்பாளர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அவர்களை நல்ல விடயத்தின் பக்கம் அழைத்து வருவதுதான் நம்முடைய கடமையை தவிர, அவர்களுக்கு தீர்ப்பு சொல்கின்ற பொறுப்பு எங்களுடையது அல்ல என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உக்பத் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கூட்டத்தார் வந்து சொல்கின்றார்கள், எங்களுடைய அண்டை விட்டார் ஒருவர் இருக்கிறார், சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பாவங்களை செய்கிறார்கள், போதையையும் மதுவையும் மறந்துகின்றார்கள். நாங்கள் இதை பற்றி பகிரங்கப்படுத்தவா, ஆட்சியாளர்களிடம் இது பற்றி போய் முறையீடு செய்யவா என்று கேட்கப்பட்ட நேரம் உக்பத் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள். அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை நான் உங்கள் சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமிடம் ஒரு குறையை ஒரு பாவத்தை கண்டுபிடுகிறாரோ அதனை அவர் மறைப்பதற்கு முயற்சி செய்யட்டும், அப்படி அவர் மறைக்காமல் அதனை பகிரங்கப்படுத்தி விட்டால் அடக்கம் செய்யப்பட்ட உயிருடன் புதைக்கப்பட்ட ஒரு குழந்தையை கபரிலிருந்து மீட்டெடுத்ததற்கு சமனான ஒரு விடயத்தை அவர் செய்துவிட்டார் என்று சொல்கிறார். இங்கு தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒருவர் பாவம் செய்கிறார்னால் அவரை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் என்று இங்கு சொல்லப்படவில்லை. மாற்றமாக அதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறார், அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டும், அவருடைய பாவத்தினுடைய பாரதூரத்தை பற்றி சொல்ல வேண்டும். சில நேரம் அவர் அறியாமையினால் அதனை செய்பவராக இருக்கலாம். எனவே எடுத்து எடுப்பிலே அவரை தண்டனை என்கின்ற முறைக்குள் உட்படுத்துவதை விடுத்து அவருக்கு நல்ல ஆலோசனை சொல்கின்ற, நசிஹத் சொல்கின்ற ஒரு விடயத்தை தான் இங்கு உக்பத் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அவர்கள் அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசிஹா, இந்த மார்க்கமே நசிஹத் தான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா லிமன், யாருக்கு யா ரசூலல்லாஹ், லில்லாஹி வலி ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நாங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருப்பது, முஸ்லிம் தலைவர்களுக்கும் முஸ்லிம் பொதுமக்களுக்கும் நசீஹத்து செய்கின்ற அந்த நல்ல உபதேசங்களை செய்பவர்களாக நாங்கள் நடந்து கொள்வது. எனவே அன்புக்குரியவர்களை, முடியுமான வரைக்கும் மற்ற மனிதர்களுடைய குறைகளை மறைத்து அவர்களை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்த முடியுமா இருந்தால் அதற்கே நாங்கள் முன்னுரிமை கொடுத்து முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயங்கள் எங்களுக்கு சொல்கின்றது. திருமிதியிலே பதிவாயிருக்கிற ஒரு செய்தி ஒரு மூமினுடைய அடிப்படை பண்பை பற்றி பேசுகின்றது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யஅனி, ஒரு நல்ல முஸ்லிமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா, தனக்கு அவசியம் இல்லாத தேவையில்லாத அடுத்த மனிதர்களுடைய விடயங்களிலெல்லாம் மூக்கை நுழைக்காமல் இருப்பது. தனக்கு அவசியம் இல்லாத தேவையில்லாத மற்ற மனிதர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாமல் இருப்பது, தேவையற்ற விடயங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை பண்பு என்று இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஐந்தாவது இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படை, தவறு செய்பவரை அவமானப்படுத்துவது எங்களுடைய பணி அல்ல, நெறிப்படுத்துவது தான் எங்களுடைய கடமை என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய ஆன்மீக பலவீனத்துக்கு மிக சிறந்த நிவாரணம் எதுவாக இருக்க முடியும், அவனை அம்பலப்படுத்தி அவனுடைய குறைகளை வெளியாக்கி அவனுடைய பாவங்களை பகிரங்கப்படுத்தி அவனை இன்னும் இன்னும் பாவியாக மாற்றுவது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. ஒரு நோயாளி
தன்னுடைய நோயை முறையிடுகின்ற போது அந்த நோய்க்கு என்ன மருந்து என்று நாங்கள் சொல்ல நினைப்போமா, அல்லது அந்த நோயை பகிரங்கப்படுத்தி அவனுடைய நோயினுடைய நிலைமை இன்னும் பூதாகரமாக்கி விடுவோமா? எனவேதான் ஒரு பாவம் செய்கின்ற மனிதன் உள்ளத்தால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனுடைய உள்ளத்துக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர அந்த உள்ளத்தை இன்னும் காயப்படுத்தி விடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், 99 கொலைகளை செய்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு நிவாரணம் இருக்காதா என்று தேடி வருகின்றான். இல்லை என்று சொல்லப்பட்ட போது அறிவுரை சொன்னவரையும் கொண்டு 100 கொலைகளை செய்து விடுகின்றான். எனவேதான் ஒரு பாவத்தை பாவத்தால் எதிர்கொள்கின்ற இந்த நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். எனவேதான் குர்ஆன் சொல்கின்ற, நான் மேலே ஓதி காட்டிய சூரா ஹுஜுராத் 49 அத்தியாயம் முழுக்க முழுக்க இந்த பண்பாடுகளைத்தான் பேசுகின்றது. ஒரு சமூகமாக நாங்கள் வாழுகின்ற போது எப்படியான விடயங்கள் பின்பற்றப்பட வேண்டும். அந்த சூராவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பேரே ஹுஜுராத், அறைகள். அறை என்பது ஒரு மனிதனுடைய பிரைவசி, அவனுடைய தனிப்பட்ட ஒரு விடயம் தான் அவனுடைய பர்சனல் ரூம், அவனுடைய தனிப்பட்ட அறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அறைகள் இருந்தன, அவருடைய மனைவிமார்களுக்கு அறைகள் கட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த அறைகளுக்கு பின்னால் இருந்து மோசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்த சில நாட்டுப்புறத்து அரபிகளை எச்சரிக்கும் வகையில் தான் அந்த ஆரம்ப வசனங்கள் இறங்கி பின்னர் பேசுகின்ற அத்தனை வசனங்களும் சமூகத்திலே நாங்கள் பழகுகின்ற போது அடுத்த மனிதர்களுடைய குறைகளோடு பாவங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனித உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி முழுக்க முழுக்க பேசுகின்ற ஒரு அத்தியாயம் இந்த சூரா ஹுஜுராத். அதிலே அல்லாஹு தஆலா 12-13 வசனங்கள், 11 வசனங்களிலே தெளிவாக சொல்கின்ற விடயம்தான், வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள், அடுத்த மனிதர்கள் மீது தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கொள்ளுகின்ற அதிகமான எண்ணங்கள் பாவமான எண்ணங்களாகவே இருக்கிறது. பாவமான எண்ணங்கள், இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதரின் மீது ஒருவர் ஒரு தவறை நாங்கள் கண்டார், அவரின் புறத்திலிருந்து 70 நியாயங்களை தேட வேண்டுமா? 70 நியாயங்களை தேடி பார்க்க வேண்டும். இதனால் தான் இவர் இப்படி நடந்திருப்பார், என்னை கண்டார் சலாம் சொல்லவில்லை, ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் என்று ஒரு நியாயத்தை தேட வேண்டுமே தவிர உடனடியாக அவரை நாங்கள் குறை கண்டுவிடுகின்ற நிலைக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது. ஒருவருடைய மனோநிலையில் இருந்து அவரை பார்க்கின்ற அந்த நிலை நமக்குள் வர வேண்டும். அவருடைய சந்தர்ப்பம், அவருடைய சூழ்நிலையில் நான் இருந்தால் எப்படி நடந்து கொண்டிருப்பேன் என்று பார்க்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அடுத்தவருடைய சப்பாத்தை அணிந்து பார் என்று சொல்வார்கள், அவனுடைய சப்பாத்தை அணிந்து பார்த்தால்தான் அவன் ஏன் இப்படி நடக்கிறான் என்கின்ற விடயம் நமக்கு புரியும். அதுபோலதான் ஒரு மனிதனுடைய நிலையில் இருந்து அவனை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் முஸ்லீம்களுடைய குறைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்களை பாழாக்கி விடுவீர்கள், அவர்களை அழித்து விடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அபூதாவுதில் இந்த செய்தி பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 6வது அடிப்படையாக இஸ்லாம் சொல்கிறது, குறைகளை மறைக்காமல் பகிரங்கப்படுத்துவது குறித்த மனிதனுக்கு அழிவையும் இழிவையும் தேடித்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களை நோவினை செய்யாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள், அவர்களது குற்றங்களை தேடிச் செல்லாதீர்கள். எவன் தனது முஸ்லீம் சகோதரனின் குற்றம் குறைகளை தேடித் திரிகிறானோ அவனது குறைகளை அல்லாஹ் துருவி துருவி பிடிப்பான், இறுதியில் அவனது வீட்டுக்குள்ளேயே அல்லாஹ் அவனை அவமானப்படுத்தி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த செய்தி ஒன்று முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கிற மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை. தன்னுடைய சொந்த வீட்டுக்குள் அந்த மனிதன் அவமானப்படுத்தப்படுவான், அதாவது அவனுடைய மனைவியிடத்திலே, அவனுடைய பிள்ளைகளிடத்திலே, அவனுடைய குடும்பத்தினருக்கு மத்தியிலே அவன் அவமானப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை. யார் அடுத்த மனிதர்களுடைய குறைகளை பப்ளிக்கு கொண்டு போவோம் என்று நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் நம்முடைய குறையை நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அம்பலப்படுத்தி விடுவான் என்கின்ற ஒரு மோசமான எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 7வது விடயம், அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களில் ஒன்றுதான் ஊர்ஜிதம் இல்லாத அடுத்த மனிதர்களை பற்றிய வதந்திகளை தகவல்களை பரப்பி விடுவது. இன்ஜாஅகும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு, உங்களிடம் ஒரு ஃபாஸிக், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தயவு செய்து அதனை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துங்கள், அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பரப்பி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு செய்தியை ஊர்ஜிதப்படுத்தாமல் விட்டதால் ஒரு போராட்டமே நடக்க இருந்தது. ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறார்கள் என்று ஒரு பிள்ளையான செய்தி ஒரு சமூகத்தை பற்றி நபிகளாரிடத்திலே சொல்லப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காக நபி அவர்கள் படை திரட்டி விட்டார்கள். பிறகுதான் தெரிய வருகிறது அது வதந்தி. அதனால் ஏற்பட்ட அந்த விளைவை வைத்து தான் சூரா ஹுஜுராத் இந்த வசனத்தையும் சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே,
நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களையும் வெறுப்புக்குரிய செயல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். சஹி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அல்லாஹ் விரும்புகின்ற மூன்று பண்புகள்: ஒன்று, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும்; இரண்டு, அதிலே யாரையும் இணை வைத்து விடக் கூடாது; மூன்றாவது, அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், பிரிந்து விடக் கூடாது. இந்த மூன்றும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விடயங்கள். இபாதத் செய்வது, ஷிர்க் வைக்காமல் இருப்பது, சமூக ஒற்றுமையோடு செயற்படுவது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மூன்று விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொல்லப்பட்டது, இப்படி சொல்லப்பட்டது என்ற செய்திகளை பரப்புவது. உறுதிதம் இல்லாத வதந்திகளை ஆராயாமல் அப்படியே பரப்பி விடுவது, அல்லது அந்த வதந்தி பரவுவதற்கு ஏதோ ஒரு வகையில் துணையாக இருப்பது. இப்பொழுது சமூக வலைதள பாவனை அதிகரித்திருக்கின்ற இந்த காலத்தில் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மை அறியாமல் சில செய்திகளை, சில மனிதர்களை பற்றிய விடயங்களை நாங்கள் பரப்பிவிட்டால் நம்முடைய பெரும் கை சேதத்துக்கு நாங்கள் உள்ளாகிவிட வேண்டிய நிலை உருவாகும். இரண்டாவது, அதிகமாக கேள்வி கேட்பது. மூன்றாவது, செல்வத்தை வீணடிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை, அந்தரங்கங்களை தேடி துருவி ஆராய்ந்து வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை. பகிரங்கமாக ஒருவர் குற்றங்களை, தவறுகளை செய்கின்ற போது அது கண்டிக்கப்பட வேண்டும், அது தடுக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றம் செய்தவரை நாங்கள் வெறுக்கக்கூடாது, அவர் செய்த குற்றத்தை தான் வெறுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இறுதியாக இஸ்லாம் சொல்கின்ற ஒரு விடயம்தான், அந்தரங்கங்களை ஆராய்கின்ற போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை கருத்தில் கொண்டு அதற்கான எல்லா வாயில்களையும் இஸ்லாம் மூடுகின்றது. மனிதனை துருவி துருவி ஆராய்வதற்குரிய எல்லா வழிகளையும் ஹராமாக்குகின்றது. உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற வசனம் தான், யா யுஹல்லதீனா ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. நீங்கள் உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறொருவருடைய வீட்டுக்குள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் அனுமதி கேட்டு சலாம் சொல்லி அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் நுழைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்வது எதற்காக? ஒரு மனிதனுடைய பிரைவசியை, அவனுடைய தனிப்பட்ட அந்த விவகாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய வீட்டுக்குள் ஒருவர் வேட்டி பார்த்தால் அவருடைய கண்களை குத்தி விடுங்கள், அது உங்கள் மீது குற்றமாகாது என்று சொன்னார்கள். ஏன்? இன்று கண்களால் வீட்டுக்குள் நேரடியாக எட்டி பார்ப்பதில்லை, ஒருவருடைய விவகாரங்களை ஆராய்வது, அவரை ஹேக் பண்ணுவது, அவருடைய மொபைல் போனில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது, அவருடைய ரகசியமான ஆவணங்களை திருடிக்கொள்வது, இப்படி இன்று பல வழிகள் உருவாகி இருக்கின்றன. நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சியின் விளைவு இந்த துருவி துருவி ஆராய்வது என்பது வேறு வழிகளுக்கு மாறியிருக்கிறது. எனவே இது இஸ்லாத்திலே மிக மோசமான ஹராம். அவர்களுடைய கண்களை குத்தி விடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விடயம் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு முடியுமான வரைக்கும் அடுத்த மனிதர்களுடைய குறைகளை மன்னித்து மறைத்து வாழ பழகிக்கொள்வோம். சமூகத்துக்கு தீமை என்று கருதுகின்ற இடத்தில் மாத்திரம் அதனை தடுப்பதற்கும் அவர்களை வழிப்படுத்துவதற்கும் நாங்கள் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய நன்மையை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வா அகூலு கவுலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன், ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم وإياه ولم تتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறர் குறைகளை ஆராயக்கூடாது, துருவி துருவி தேடக்கூடாது, அதனை பகிரங்கப்படுத்தக்கூடாது, அதனால் ஏற்படுகின்ற இம்மை மறுமை விளைவுகள் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே எட்டு அடிப்படைகளை நாங்கள் நோக்கியிருந்தோம். வரலாற்று ரீதியில் இப்படியான விடயங்கள் எவ்வாறு பார்க்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு மனிதர் இழுத்து வரப்படுகின்றார். இழுத்து வந்தவர்கள் சொன்னார்கள், இவருடைய தாடியிலிருந்து மது வாடனை வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது கூட இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இது அபூதாவுதிலே பதிவான ஒரு செய்தி, நிச்சயமாக நாங்கள் குற்றங்களை துருவி துருவி ஆராய்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறோம், எனினும் ஏதாவது தவறுகள் வெளிப்பட்டால் நாங்கள் தண்டிப்போம் என்று சொன்னார்கள். ஆதாரத்தோடு மிக தெளிவான பகிரங்கமான ஒரு பாவம் நடைபெறுகிறது என்றால் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், ஆனால் அதனை துருவி துருவி ஆராய்ந்து ஒருவருடைய குறைகளை தேட வேண்டாம் என்று அப்படியான ஒரு கட்டத்திலும் கூட அந்த மக்களுக்கு ஆலோசனை சொன்ன ஒரு வரலாற்று சம்பவம் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
தௌபா சம்பந்தமாக எழுதுகின்ற போது ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலப்பகுதியிலே ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பஞ்சத்தின் போது மழை இல்லை, கடுமையான ஒரு நிலை தோன்றி வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக மக்களை எல்லாம் பாலைவனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்று திரட்டி பிரார்த்திக்கின்றார்கள். ஆனால் மழை பெய்யவில்லை. அப்பொழுது சொல்லப்படுகிறது, உங்களுடைய இந்த சமுதாயத்துக்குள்ளே 40 வருடங்களாக பாவம் செய்த ஒரு மனிதர் இருக்கிறார், எனவேதான் அவரால் உங்களுக்கு இந்த மழை பொழியாமல் இருக்கிறது என்கின்ற விடயம் கூறப்படுகின்றது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யார் அந்த பாவம் செய்தாரோ அவர் இப்பொழுது வெளியேறி செல்லட்டும், மற்ற மக்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார்கள். சிறிது நேரத்திலே மழை பொழிய ஆரம்பிக்கின்றது, ஆனால் யாரும் அங்கிருந்து வெளியேறவில்லை. இப்பொழுது பெரும் ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், நீ சொன்னதை போல யாரும் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறவும் இல்லை, ஆனால் மழை பொழிந்து விட்டதே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட போது சொல்லப்பட்டது, நீங்கள் அவ்வாறான ஒரு அறிவிப்பை செய்த போது அந்த மனிதர் மிகவும் சங்கடத்துக்குள்ளானார். நான் இந்த இடத்திலிருந்து வெளியேறி சென்றால் நான் தான் அந்த பாவி என்று இந்த சமூகம் அறிந்து கொள்ளுமே, நான் அவமானப்படுத்தப்பட்டு விடுவேனே என்று அஞ்சினார். அப்பொழுது அந்த மனிதன் உண்மையான தௌபாவை என்னிடம் கேட்டான், யா அல்லாஹ், 40 வருடங்கள் நான் பாவம் செய்தேன், நீ என்னை தண்டிக்கவில்லையே, இப்பொழுது நான் உன்னத்திலே இறங்கிய உன்னத்திலே தௌபா செய்கிறேன், என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று அழுது அவன் பிரார்த்தனை செய்தான். அவனுடைய கண்ணீர் துளி பூமியில் விழுவதற்குள் எங்களுடைய மேகத்தினுடைய அந்த மலைத்துளிகள் பூமியில் வந்து சேர்ந்தன, எனவே நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் அந்த மனிதர் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிறது, 40 வருடங்களாக அவன் பாவம் செய்து கொண்டிருந்த போதே அவனை நான் வெளிப்படுத்தவில்லை, இப்பொழுது அவன் தௌபா செய்து மீண்ட நிலையில் நான் அவனை காட்டித்தர வேண்டுமா, எனவே நான் அவனை அடையாளப்படுத்த மாட்டேன், அவன் தௌபா செய்து மீண்டு விட்டான் என்ற இந்த சம்பவத்தை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தௌபா சம்பந்தமான அந்த நூலிலே பதிவு செய்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கும் மறைப்பதற்கும் தயாராக இருக்கிறான், ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் தான் பாவங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும், அடுத்த மனிதர்கள் அவமானப்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருக்கிறோம், இது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்தவர்களோடு அணுகிய முறைகள் மிகவும் அலாதியானது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒருவர் தும்மி விடுகின்றார். இவர் உடனே இந்த மனிதர் இர்ஹமுகல்லா என்று அவருக்காக துவா செய்கிறார். இப்பொழுது எல்லா மனிதர்களும் அங்கே தொழுது கொண்டிருந்த எல்லோரும் இவரை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். தொழுகையில் இர்ஹமுகல்லா சொல்லிவிட்டார் என்று பார்க்கிறார்கள். அவர் உடனே கதைத்தும் விடுகின்றார், ஏன் என்ன எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டும் விடுகிறார். இப்பொழுது சஹாபாக்கள் சைக்கினை மூலம் அவரை பேச வேண்டாம், தொழுகையில் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு தொழுகையை நிறைவு செய்தார். அவரும் தொழுகையை நிறைவு செய்து முடிக்கின்றார். இப்பொழுது தொழுகை நிறைவடைந்ததும் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிக்கப் போகிறார்கள், அவருக்கு ஏசப்போகிறார்கள் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து மிக அழகான முறையிலே, தொழுகை என்பது அது திக்ருக்கான இடம், அங்கு மனிதர்களின் பேச்சுக்கு இடம் இல்லை, அது வளமையாக ஓதுகின்ற சந்தர்ப்ப துவாக்களாக இருந்தாலும் கூட அதை ஓதக்கூடாது என்று அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மனிதர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை அப்படியே அந்த அறிவிப்பாளர் பதிவு செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய தாயும் தந்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டும், அவர்களை விட ஒரு அழகான ஆசானை நான் இந்த உலகத்தில் கண்டுகொண்டது இல்லை, அவர்கள் என்னுடைய தவறுக்காக எனக்கு ஏசவில்லை, என்னை கண்டிக்கவில்லை, என்னை விரட்டவில்லை, அவர்கள் என்னிடம் தொழுகையில் பேசக்கூடாது என்ற விடயத்தை அழகாக கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னார். எனவே தவறு செய்பவனுக்குரிய மருந்து என்ன? அவனுடைய தவறை உணர்த்தி அவனை அந்த தவறை மீண்டும் செய்யாமல் பாதுகாப்பதை தவிர அவனை விரட்டி கொத்தி தள்ளிவிடுவது எங்களுடைய இலக்கு இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய ஃபிக்ஹு கலை அறிஞர், அவருக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் தான் இமாம் யூனுஸ் அவர்கள். அவர்களுக்கும் இமாம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு நாள் வகுப்பிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகின்றது. இமாம் யூனஸ் உடனடியாக எழுந்து வகுப்பை விட்டு வெளியேறி வீட்டுக்கு சென்று விடுகிறார். இமாமோடு முரண்பட்டு விட்டார், உஸ்தாதோடு முரண்பட்டு விட்டார்.
இப்பொழுது வீட்டுக்கு சென்று விடுகிறார். அந்த இரவு நடு நிசையிலே வீடு கதவு தட்டப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் அவருடைய வீடை தெரிய வந்து, அவர் எவ்வளவு பெரிய இமாம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள், இந்த மாணவனை தெரிய அவருடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார்கள். திறக்கப்படுகின்றது. இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இமாம் அவர்களே என்னை தேடி வந்திருக்கிறீர்களா? அப்பொழுது அவர்கள் தன்னுடைய மாணவனுக்கு செய்த அந்த உபதேசத்தை பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நூற்றுக்கணக்கான விடயங்களில் ஒன்றுபட்டு இருக்கிறோம், முரண்பாடான ஒரே ஒரு விடயத்துக்காக உள்ளத்தால் முரண்பட்டுக் கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய கருத்திலே இரு, நான் என்னுடைய கருத்திலே இருக்கிறேன். நான் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக என்னுடைய உள்ளத்தால் நீ முரண்பட்டு விடாதே. மாத்திரமல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய கருத்து மிகைக்க வேண்டும் என்று நினைக்காதே. அதனை விட உள்ளங்களை சம்பாதிப்பது மிக முக்கியமானது. நீ கட்டி வந்த பாலத்தை நீயே உடைத்து விடாதே. அது மீளது உனக்கு பயணத்திலே திரும்பி வருவதற்கு தேவைப்படும். ஏன்னா மனிதர்களோடு உள்ள உறவு ஒரு பாலம் போன்றது, அது எப்போதும் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதனை நாங்களே உடைத்து விடக்கூடாது என்பதை அழகாக சொல்லுகின்றார்கள். மீண்டும் சொன்னார்கள், நீ பிழையை வெறு, பிழை செய்தவனை வெறுத்து விடாதே. பாவத்தை கண்டால் கோபங்கள்ளோ, ஆனால் பாவிக்கு அனுதாபம் காட்டிவிடு. கருத்தை விமர்சி, கருத்தை சொல்றவனை நீ விமர்சித்து விடாதே. நோயை குணப்படுத்து, நோயை அதிகப்படுத்தி விடாதே என்று கவித்துவம் மிக்க தன்னுடைய வரிகளிலே அந்த மாணவனுக்கு செய்த உபதேசத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பண்பாடும் இந்த ஒழுக்கமும் நம்மிடத்திலே வளர வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் போதையுடைய நிலையில் கொண்டு வரப்படுகின்றார். புகாரியிலே 6781 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போதையுடைய நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வரப்படுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரிய தண்டனையை நிறைவேற்றுமாறு சொன்னார். அவருக்குரிய தண்டனை சஹாபாக்கள் அவருக்கு அடித்து அவர்களுடைய தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. இப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர் சொல்கின்றார், அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தட்டும் என்று சாபம் விட்டு விடுகின்றார். குடிகாரர் குடித்து விட்டு வந்தார். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து ஒப்புக்கொள்கின்றார். ரசூலுல்லாஹ் தண்டனை நிறைவேற்ற சொல்கிறார்கள். தண்டனை நிறைவேற்றப்பட்டு முடிந்து விட்டது. ஆத்திரத்திலே ஒருவர், இந்த போதைகாரனுக்கு அல்லாஹ்வுடைய அழிவு வரட்டும், நாசமாய் போகட்டும் என்று மிக கடுமையான துணியிலே சாபம் விட்டு விடுகின்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு அந்த சொன்ன நல்ல மனிதரான அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், உங்கள் சகோதரருக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஒத்துழைப்பு செய்து விட்டீர்கள் என்று எச்சரித்தார். போதையிலே வந்த ஒரு மனிதர், தண்டனை நிறைவேற்றப்பட்ட மனிதர், அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவருடைய தண்டனை முடிவடைந்து விட்டது, அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார், அவருடைய குற்றத்துக்கான தண்டனை கிடைத்து விட்டது, இப்பொழுது நாங்கள் அவரை வெறுக்கின்றோம், இது தவறானது, அவருடைய குற்றம் தான் அவருக்கு வெறுக்கப்பட வேண்டியதே தவிர அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் வெறுக்கத்தக்கது அல்ல என்கின்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்துகிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் காமிதியா என்கின்ற ஒரு பெண்மணி விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு தானாக வந்து ஒப்புக்கொண்டு அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய இரத்தம் தன்னுடைய உடம்பிலே தெறித்த போது, ஒரு விபச்சாரியின் நஜீசான இரத்தம் என்னுடைய உடம்பிலே பட்டுவிட்டது என அருவறுத்துக் கொண்ட போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீதை தான் எச்சரித்தார்கள். அந்த பெண்ணினுடைய தௌபா, மதீனாவில் இருக்கின்ற பல முனாபிக்களுடைய பாவங்களை அல்லது பல நல்ல மனிதர்களுடைய தௌபாவை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மனிதர் அந்த பெண்ணினுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட விடயத்தை சொல்கிறார். எனவே நாங்கள் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற விடயத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. எங்களுடைய பார்வைக்கு அவர் விபச்சாரி, எங்களுடைய பார்வைக்கு அவர் குடிகாரர், எங்களுடைய பார்வைக்கு அவர் அநியாயக்காரர். ஆனால் அவர் தௌபா செய்து மீண்டிருந்தால், அல்லாஹ் மன்னித்து விட்டிருந்தால், அவருக்கு நாங்கள் சாபம் விட்டால் அது எங்களுக்கே வந்து சேரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஷேக் அல் கசாலி அவர்களிடம் சில இளைஞர்கள் ஆவேசத்தோடு வந்து சொன்னார்கள், தொழ வருகிறார்கள் இல்லை, அவர்களுக்கு என்ன பத்துவா? தொழ வருகிறார்கள் இல்லை, பள்ளிக்கு வருகிறார்கள் இல்லை, ஜமாத்துக்கு வருகிறார்கள் இல்லை, அவர்களுக்கு என்ன பத்துவா சொல்ல போகிறீர்கள்? ஆவேசத்தோடு வந்து கேட்ட போது சிரித்து கொண்டே ஷேக் அல் கசாலி அவர்கள் சொல்கிறார்கள், அவரை நீ பள்ளிக்கு போகும்போது அழைத்து செல் என்று சொன்னார். அவர்கள் ஆவேசத்தோடு வந்தது, அவருக்கு காபிர் என்று சொல்ல வேண்டும், அவருக்கு முருதத் என்று சொல்ல வேண்டும், அவரை பத்துவா கொடுக்க வேண்டும், அவரை நரகவாதி ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த இளைஞர்களை மிக அமைதியாக அவர்களை ஆசுவாசப்படுத்தி அனுப்புகிறார்களே, அவரை பள்ளிக்கு போகும்போது அழைத்துச் செல்லுங்கள், அதான் அவருக்குரிய தீர்வு, அதான் அவருக்குரிய பத்துவம். நீங்கள் போகும்போது அவரையும் உற்சாகப்படுத்தி கூட்டிச் செல்லுங்கள். தொழுகைக்கு வராதவரை தொழுகைக்கு அழைத்துச் செல்வது தான் தீர்ப்பு என்று அழகான முறையிலே அவர்கள் வழி நடத்திய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதர் அவரிடத்தில் வந்து சொல்கிறார், நான் ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்துவிட, என்ன குற்றம் என்று சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவும் இல்லை. அவர் சொல்கிறார், நான் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே விசாரிக்கவில்லை, இகாமத் சொல்லப்படுகிறது, தொழுகையை நடத்துகிறார்கள். அவரும் அந்த மனிதரும் அந்த ரசூலல்லாஹோட சேர்ந்து ஜமாத்தோட தொழுகிறார். தொழுது முடித்து ஆராதனைக்கு பிறகு மீண்டும் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்து விட்டிருந்தேன், எனக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி
வாசிமர்கள் சொன்னார், எங்களோடு சேர்ந்து தொழுதீர்களா? ஓம் தொழுதி, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் செல்லலாம் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6823 ஹதீஸா பதிவாயிருக்கு. அவர் என்ன குற்றம் செய்தார் என்று கூட கேட்கவில்லை. அவருடைய நிலை என்ன? அவர் திரும்பி விட்டார், அவரா தானே வந்திருக்கிறார், நான் குற்றம் செய்து விட்டேன், உணர்ந்து விட்டார். இதுக்கு மேல் அவருடைய குற்றத்தை ரசூலுல்லாவை கேட்கவில்லை. என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கூட விசாரிக்காமல் தொழுதீர்கள் அல்லவா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று சொன்னார்கள் என்றால் எவ்வளவு அழகான அணுகுமுறை. தவறுகளைத்தான் வருத்தார்களே தவிர தவறு செய்பவர்களை அல்ல என்கின்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டால் மிகவும் அழகாக இருக்கும். இறுதியாக விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அக்கிரமக்காரனுக்கும் அக்கிரமத்துக்கு உள்ளானவனுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அக்கிரமத்துக்கு உள்ளானவனுக்கு உதவி செய்யலாம், அவன் பாதிக்கப்பட்டால் அடி வாங்கினால் அவனை காப்பாற்றலாம், அவனுக்கு ஏதாவது அநீதி நிலைந்தால் அதனை நீதியை பெற்றுக் கொடுக்கலாம், அக்கிரமம் செய்பவனுக்கு நாங்கள் ஏன் உதவ வேண்டும்? என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உதவ வேண்டும், அவனை அக்கிரமம் செய்யாமல் தடுக்க வேண்டும், அவன் அக்கிரமம் செய்யாமல் அவனை பாதுகாக்க வேண்டும், அதுதான் நீங்கள் அவனுக்கு செய்கின்ற உதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே தான் இந்த ஹதீஸும் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையிலே அல்லாஹு தஆலா சில அடியார்களை அழைத்து ஒரு மறைப்பை ஏற்படுத்தி விட்டு அவர்களிடத்திலே மாத்திரம் அல்லாஹ் உரையாடுவான், இன்ன 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 பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுவான். அந்த மனிதனை மாத்திரம் அழைத்து அப்பொழுது அந்த மனிதன் நினைத்துக் கொள்வானா, நான் முடிஞ்சு இவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானே, இப்பொழுது என்னுடைய நிலைமை என்ன என்று அச்சப்பண்டு கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் அந்த அவ்வளவு பாவங்களையும் மன்னித்து அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான், நான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன், அவனுடைய பாவத்தை அவனிடத்திலே மாத்திரம் சொல்லி காட்டி சில அடியார்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதா சில ரிவாயத்தில் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருடைய குறையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்வது தவறல்ல. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரண்டு சஹாபாக்களை பற்றி கேட்டார்கள், இவர்கள் இருவரையும் எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள், நான் யாரை திருமணம் செய்? அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள், அவர் தன்னுடைய தடியை கீழே வைப்பதில்லை, அதிகமாக மனைவி மக்களை அடிக்கக்கூடியவர், கோபக்காரர், அவரை தவிர்ந்து கொள், மற்றவரை முடித்துக் கொள்ளும் ஆலோசனை சொன்னார்கள். இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறையை பகிரங்கப்படுத்தவில்லை, சொன்னார்கள் உள்ளதை உள்ளவாறு எத்தி வைத்தார்கள். இப்படியான நிலைமைகளில் குறைகள் சொல்லப்பட வேண்டும், பகிரங்கமாக சமூகத்துக்கு தீங்கு செய்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், சமூகத்துக்கு மிக மோசமான அநீதிகளை இழைப்பவர்கள் பகிரங்கமாக எதிர்க்கப்பட வேண்டும். அதை பற்றி நாம் இங்கு பேசவில்லை. ஒரு மனிதனுடைய அந்தரங்கமான பிரைவசி, அவனுடைய விடயங்களை ஆராய்ந்து துருவி துருவி எடுத்து அதனை பகிரங்கப்படுத்தி அதில் இன்பம் காணுகின்ற மனோநிலை ஷைத்தானிய மனோநிலை என்பதைத்தான் இந்த மேலே சொன்ன 13 சம்பவங்கள், 8 அடிப்படைகள் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றன. எனவே நானும் நீங்களும் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்து எங்களுடைய குறைகளை அல்லாஹு தஆலா மறுமையிலே மறைக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வகூலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் லி ஜமீல் முஸ்லிமீன் வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام